தளபதி விஜய் அவர்கள் விஷ சாராயம் அருந்தி அதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களையும் இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறவும் கள்ளக்குறிச்சி சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்த நிலையில் அதையே மிஞ்சிவிட்டது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 40 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கள்ளச்சாராயம் அருந்திய 70 மேற்பட்டோர் அரசு புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனை உட்பட அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதில் சில அதிகாரிகளின் மெத்தனம்தான் காரணம் என கூறப்பட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கையும் எடுத்துள்ளார். அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் பிரபலங்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை ஆட்சியில் இருக்கும் திமுகவை கடுமையாகவும் சாடியுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை தளபதி விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரம் குறித்து போட்டிருந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 25 மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சி மனவேதனையும் அளிக்கிறது என்றும், இந்த ஒரு செயல் அப்படி தற்பொழுது அரசாங்கத்தினுடைய அலட்சியமே காரணம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. காரணம், அப்படி தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையாக ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்துள்ளார் என்றும் சொல்லப்பட்டது. தற்பொழுது பலி எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வதால் இந்த கடுமையான நேரத்தில் மக்களுடன் இருப்பதுதான் முக்கியம் என நினைத்த தளபதி விஜய் அவர்கள் அப்படி கள்ளக்குறிச்சிக்கு விரைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஷ சாராயம் குறித்து மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய குடும்பம் மற்றும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவதுடன் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.